ஹை நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோங்க. குறிப்பாக இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ப்ரோ நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், ஸோ எந்த ஃபீல்டில் நான் ஜாப் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, எந்த பக்கம் நான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ நான் சொல்கிற துறையை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய கரியரை கொண்டு போகிறீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ஜாப் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்களே வந்து செல்ஃபாக சர்ச் பண்ணி பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, ஸோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். படித்தா எந்தெந்த கம்பெனிஸில் வேலை கிடைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணி ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா சயின்ஸ் வர 2026க்குள்ளே கிட்டத்தட்ட 11 மில்லியன் ஜாப்ஸ் உலகம் முழுக்க வரப்போதாம். அந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு துறை தாங்க இந்த டேட்டா சயின்ஸ். இதை நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து படிக்க முடியுங்க. ஓடின் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட் மூலமாக வீட்டிலேருந்து தரமாக உங்களால் படிக்க முடியும். இந்த ஓடின் ஸ்கூலில் இப்போ அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஓடின் ஸ்கூல் பூட் கேம்போட சில ஹைலைட்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது லைவ் இன்ட்ராக்டிவ் செக்ஷன் ஆல்சோ இருக்குது, அதாவது நடத்த போகிற இன்ஸ்ட்ரக்டர் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் தான், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் லைவாக வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுற எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்காக தான் இருக்க போகுது. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 100% வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ இருக்குது, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கூட இவங்க டைப்பில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கம்பெனிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஆல்சோ பண்ணுறாங்க. இந்த ஓடின் ஸ்கூல் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கோர்ஸ் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உண்மைதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரிய பெரிய டெக்னிக்கல் கம்பெனிஸோட இவங்க டைப்பில் இருக்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்களை மாதிரி தான் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு மைண்டில் இருந்தாங்க, அதாவது ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரான ஒரு கம்பெனியில் ஜாப் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு விஸ்வேஸ்வரி அப்படிங்கிற இவங்களை பாருங்களேன், இவங்க வந்து ஆந்திர பிரதேச மாநிலம் காக்கிநாடாவை சேர்ந்தவங்க. ஸோ 6 வருட கரியர் கேப்க்கு அப்புறம் இப்போ வந்து சூப்பராக ஒரு ஜாப் எடுத்திருக்காங்க. கேப்ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக ஜாப் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ படித்து முடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வருடம் நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குது. ஸோ மேரேஜ் ஆனால் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கேரியர் கேப். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 6 வருடம் கேரியர் கேப் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட கேரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆர்கனைசேஷன் கிடச்சிருக்கு, அதுதான் ஓடின் ஸ்கூல். ஓடின் ஸ்கூலுடைய டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பில் இவங்க ஜாயின் பண்ணி அதில் ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ இவங்க டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ வருட கேரியர் கேப் இருந்தாலும் உங்ககிட்ட ஸ்கில்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்தாலே போதும், நீங்களும் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் சூப்பரான ஜாப் எடுத்துடலாம். அதே மாதிரி நவீன் அப்படிங்கிற இவங்களை பாருங்களேன், இவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, அதனால் இந்த இன்ஸ்டியூட்டில் உடனே ஜாயின் பண்ணி இப்போ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 140% வந்து சேலரி க்ரோத்தில் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு சூப்பரான ஜாப் எடுத்திருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் நிறைய ஜாப் ப்ரொஃபைல் ஆல்சோ இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஆப்டிடியூட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கோடிங் அண்ட் ப்ரோக்ராமில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ML இன்ஜினியரோ இல்லைனா வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரோ கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை பில்ட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுடைய வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா டேட்டா மாடலர் கூட ஆகலாம். இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட், எனக்கு வந்து ப்ரோக்ராம் பற்றின எந்த நாலேஜுமே கிடையாது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் கூட ஆகலாம், இல்லைனா டேட்டா விசுவலைசர் கூட ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் இருக்குது. இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஆவரேஜாக வருஷத்துக்கு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இருக்குதுங்க. ஸோ மந்த்லி கம்ப்ளீட் பண்ணால் கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலர் கூட டேரெக்டாக ஸ்பீக் பண்ணலாம், அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்டு 30,000 வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து வின் பண்ணலாம். அந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸில் கூட நீங்கள் கழிச்சிக்கலாம் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல இல்லைனா அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் கேட்பீங்க, இந்த பூட் கேம்ப்க்கு எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க. இந்த பூட் கேம்புடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 99,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆல்சோ போட்டிருக்காங்க. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. என்ன ப்ரோ ஃபீஸ் வந்து இவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா
வருடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலுக்கு ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓடின் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் மட்டும்தாங்க டார்கெட் பண்ணி அதில் தான் ஜாப்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 250 கம்பெனிஸ் கூட டைப்பில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. இந்த 250 கம்பெனிஸில் எது சூட்டபுளாக இருக்குதோ எல்லாருக்குமே உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக ஓடின் ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரியை வந்து நெகோஷியேட் பண்ணி இன்னும் ஒரு நல்ல சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு டீல் பேசுவாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ் பண்ண வைக்கிறது அவங்களுடைய பொறுப்புங்க சரிங்களா. எக்கச்சக்கமான பேர் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வராங்க. உதாரணத்துக்கு ஷாம்லா அப்படிங்கிற இவங்களை பாருங்களேன், இவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து இன்டெஜென் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் மூலமாக கற்றுக்கிட்டு தான் இப்போ சூப்பரான ஜாப்பில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்புறம் பாருங்கள், பிரசன்னா தேவி அப்படிங்கிற இவங்க ரிமோட் வில்லேஜில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம். இவங்க குடும்பத்தில் இவங்க ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு ஆல்சோ போயிருக்காங்க. இவங்களும் கேப்ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக ஜாப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஸ்வேஸ்வரி, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இவங்க வந்து 6 வருட கேரியர் கேப்க்கு அப்புறம் இப்போ கேப்ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் தான் ஜாப் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டேட்டா சயின்ஸ் வந்து வாழ்க்கையை மாற்றிருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து மாறும் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். இப்போவே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படின்னா என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொடுங்க. தென் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோட லிங்க்கையும் வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.